வணக்கம். இன்னைக்கு அபி டிவி லைவ்ல நம்ம பார்க்க போறது தேவேந்திரகுல மக்கள் இயக்கத்தின் தலைவர் குமுளி ராஜ்குமார் கோயில்பட்டியில் துப்பாக்கி மற்றும் பயங்கர ஆயுதங்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். அந்த செய்தியை தான் இப்பொழுது நம்ம பார்க்க போறோம். இந்த செய்தி குறித்த கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்யுங்கள். தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டி பகுதியில் உள்ள சோதனை சாவடியில் காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த பொழுது ஈரோட்டில் இருந்து வந்த காரை காவல்துறையினர் சோதனை செய்துள்ளனர். அந்த காரில் தேவேந்திரகுல மக்கள் இயக்க தலைவர் குமுளி ராஜ்குமார் மற்றும் வினோத் சுரேந்தர் ஆகிய மூன்று பேரும் இருந்துள்ளனர். அந்த காரை சோதனை செய்த பொழுது காரில் இருந்து ஒரு கை துப்பாக்கி மற்றும் ஐந்து தோட்டாக்களும் இரண்டு பெரிய பயங்கர அருவாள்களும் இருந்துள்ளதை கண்டு அதிர்ச்சியடைந்த காவல்துறையினர் உடனடியாக குமுளி ராஜ்குமார் உள்ளிட்ட மூன்று பேரையும் கைது செய்து கோயில்பட்டி கிழக்கு காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்றனர். அதைத் தொடர்ந்து இவர்களிடம் தீவிர விசாரணை மேற்கொண்ட பொழுது குமுளி ராஜ்குமார் மீது நெல்லை மாவட்டத்தில் கொலை வழக்கு உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் இருப்பதாக பெரும் அதிர்ச்சி தகவல் வெளியானது. அதனைத் தொடர்ந்து குமுளி ராஜ்குமார் மற்றும் சுரேந்தர் வினோத் ஆகியோர் மீது வழக்குகள் பதிவு செய்து அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர் செய்தது காவல்துறை. இந்த சம்பவத்தின் பின்னணி குறித்தும் காவல்துறையின் அதிரடி நடவடிக்கை குறித்தும் கோயில்பட்டி டிஎஸ்பி காரை கதிரவன் பரபரப்பான தகவலை வெளியிட்டுள்ளார். அதனை போல நாம் பார்க்கலாம். இன்னைக்கு வந்து இப்போ தூத்துக்குடி கிழக்கு காவல் நிலையத்தில் வந்து செக் போஸ்டில் வந்து அந்த செக் போஸ்ட் போலீஸினுடைய அந்த அதிரடி நடவடிக்கையினாலையும் அவங்களுடைய விழிப்பார்ந்து கண்காணித்து வந்ததுனாலையும் ஒரு 9 பிஸ்டல், 5 குண்டு, அதில் 5 குண்டுகள், 2 அறிவாளாகிய பயங்கர ஆயுதங்களுடன் பல கொலை கொள்ளை முயற்சிகளை வெடிகுண்டு பல வழக்குகளில் ஈடுபட்ட ஒரு முக்கிய குற்றவாளிகள் 3 பேர் அவங்க கைது செய்யப்பட்டாங்க. அவங்களுக்கு வந்து இன்றைக்கு நம்ம மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கள் வந்து பாராட்டு தெரிவித்தாங்க. இன்றைக்கி அதிகாலையில் 1 மணிக்கு நம்ம தோட்டிலோன்பட்டி செக் போஸ்ட்டில் வந்து வாகன சோதனை இருக்கும் பொழுது ஒரு பஜ்ரா ஸ்போர்ட்ஸ் வெள்ளை கலர் வாகனம் TN 57AH 333 அந்த காரை சோதனை செய்தபோது அந்த காரில் வந்து திருநெல்வேலி தச்சநல்லூர் மேலக்கரை அம்மன் கோயிலை சேர்ந்த பெருமாள் மகன் ராஜ்குமார் என்ற குமுளி ராஜ்குமார் வயசு 37 இவருடன் பாளையங்கோட்டை படப்பக்குறிச்சியை சேர்ந்த மாரியப்பன் மகன் வினோத் வயசு 26 மற்றும் கொக்கரகுளம் மேல நத்தத்தைச் சேர்ந்த சுரேந்தர் 24 இருந்தனர். இவங்க வந்து 13ஆம் தேதி இ பாஸ் வாங்கிக்கிட்டு ஈரோடு போயிட்டு அங்கேருந்து திரும்பி வராங்க. வரும்பொழுது 15ஆம் தேதி அவங்களுக்கு பாஸ் முடியுது. 16ஆம் தேதி அதிகாலையில் எனக்கு வந்து அந்த ஒரு கண்ட்ரிமேடு துப்பாக்கியோடையும் அவருடன் இருக்கக்கூடிய மற்ற 2 பேர் வந்து அலுவலர்களும் இது வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. ரெண்டாவது அவங்கள 3 பேரையும் நினைச்சுறாங்க நம்ம போலீஸ் டீம் கைது செய்கிறாங்க. கைது செய்து அவர்கள் வைத்திருந்த ஒரு துப்பாக்கி, 5 குண்டுகள், 2 அறிவாளர்கள் மற்றும் 5 செல்போன்கள் மற்றும் அவர்கள் பயன்படுத்திய அந்த பஜ்ரா ஸ்போர்ட்ஸ் கார் அவர்கிட்ட கைப்பற்றியிருக்காங்க. ராஜ்குமார் இந்த குமுளி ராஜ்குமாருக்கு மேலே வந்து மதுரை மதிச்சியம் காவல் நிலையம், திருநெல்வேலி சுத்தமல்லி காவல் நிலையம், புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை காவல் நிலையம், திருநெல்வேலி மாநகரம் தச்சநல்லூர் காவல் நிலையம், சென்னை பெருநகரம் கிண்டி காவல் நிலையம், ஈரோடு டவுன் காவல் நிலையம், திருநெல்வேலி மாநகரம் திருநெல்வேலி தாலுகா காவல் நிலையம் ஆகிய 7 காவல் நிலையங்களில் 7 கொலை வழக்குகள் இருக்குது. மேலும் சென்னை பெருநகரம் பல்லாவரம் காவல் நிலையத்தில் 4 வழக்குகள், திருநெல்வேலி தாலுகா காவல் நிலையத்தில் 3 வழக்குகள், திருநெல்வேலி பேட்டையில் வழக்குகள், மதுரை அண்ணாநகர் காவல் நிலையத்தில் வழக்கு இருக்கு, திருநெல்வேலி மாநகரம் தச்சநல்லூர் காவல் நிலையத்தில் 8 வழக்குகள், திருநெல்வேலி மாநகர் காவல் நிலையத்தில் வழக்கு இருக்குது. அதுமாதிரி சென்னை பெருநகரம் சங்கநகர் காவல் நிலையம், திருநெல்வேலி டவுன் காவல் நிலையம், பாளையங்கோட்டை காவல் நிலையம் ஆகிய 9 காவல் நிலையங்களில் கொலை முயற்சி, அறிவாளர் மிரட்டி கொள்ளையடித்தல், அடாவடி செய்து ரவுடித்தனம் செய்தல், பயங்கர ஆயுதங்கள் மற்றும் வெடிகுண்டு தாக்குதல் போன்ற 19 வழக்குகள் இருந்தது நிலுவையில் இருக்குது. அந்த கொலை வழக்குகள் போக மீதம் மொத்த தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு காவல் நிலையங்களில் இவருக்கு 26 வழக்குகளில் ஈடுபட்டுள்ள முக்கிய குற்றவாளி என்பது குறிப்பிடத்தக்கது. இவரை கைது செய்து துப்பாக்கி அருவாள் உள்ளிட்ட ஆயுதங்கள் மற்றும் குறைந்த காவல் பதிவு செய்த கோயில்பட்டி கிழக்கு காவல் நிலைய போலீஸார் இந்த செயலுக்கு வந்து எங்களுடைய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவங்களெல்லாம் இந்த டீமை பாராட்டுறாங்க. இதன் மூலமாக நம்ம திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் நடைபெறுகிற மிகப்பெரிய அசம்பாவிதம் நம்முடைய செப்பஸ் காவலுடைய விழிப்புணர்வு அவங்க சோதனையினால தடுக்கப்பட்டிருக்கு. அவர் வந்து
11ஆம் தேதி வந்து அவருக்கு வந்து மெடிக்கல் உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லி மெடிக்கல் பாஸ் வாங்கிட்டு அவர் அவருடைய நண்பருடைய பிறந்த நாள் விழாவுக்காக வேண்டி என்ன செய்யறாரு, அங்கே ஈரோடு போயிட்டு அங்கே 2 நாள் இருந்துட்டு அங்கே இருக்கிற திருப்பி வராது, வர வழியில தான் இந்த மாதிரி செக் போஸ்ட்ல வந்து என்ன செஞ்சிருக்கிறாரு, சீக்கிருக்கிறாரு. இவர் மேலே எந்த பிடிவாண்டு இருக்கிறா மிருகங்கள் இருக்கான்னு சொல்லி நம்ம உதவி பண்ணிட்டு இருக்கிறோம். 26 கேஸ் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கிறோம். அதுல 7 கொலை வழக்குகள், மீதி 19 வழக்குகள் மற்ற வழக்குகள். அதை வந்து நம்ம ஏதாவது கேஸில் பிடி ஆஜராக இருக்கிறாருன்னு சொல்லி நம்ம சர்ச் பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு அது தெரிஞ்சிடும். ஆமாம், இனி வந்து அவர் வந்து நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தக்காண்டி கூட்டு போகிறாங்க. நீதிமன்ற காவலுக்கு போகிறதுக்கு முன்னால் ஆஸ்பத்திரியில் செக்கப் முடிச்சு அங்கேருந்து அந்த ஃபிட்னஸ் வாங்கிக்கிட்டு என்ன செய்வாங்க, அங்கே நம்ம நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவாங்க. நீதிமன்ற நீதிபதி என்ன செய்வாங்க, அவங்க என்ன செய்வாங்கள அந்த வழக்கு தந்தாப்பில் நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்துவாங்க. நமக்கு கோவில்பட்டி நீதிமன்றம் ஒன்று, கோவில்பட்டி ஒன்று கண்டிப்பாக கஷ்டம் எடுக்க வாய்ப்பு உண்டு. அதாவது அந்த வெப்பம் எங்கேருந்து எந்த மாதிரி கைக்கு வந்தது அது பற்றி நம்ம இது பண்ணணும் இல்லைங்களா. இன்னைக்கு தற்காலிகமாக வந்து நினைச்சு அந்த 24 மணி நேரத்தில் ரிமாண்ட் பண்ணதுதான் நம்ம ரிமாண்ட் பண்ணியிருக்கிறோம். அதை நம்ம விசாரிப்போம். விசாரிக்கும் போது அந்த அந்த வெப்பனை பற்றி வேறு தகவல் கிடைச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக கஷ்டத்தை நினைச்சுக்கோ. நம்ம விசாரிச்சு அந்த வெப்பனுடைய ஆர்ஜின் எங்கே வந்து நம்ம கண்டுபிடிப்போம்.